வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11 வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 2 இயற்கணிதம் இதில் பயிற்சி 2-1 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பகுதி பின்னங்களாக மாற்றுக 1/(x-1) (x+2)2. இதை பகுதி பின்னங்களாக, ஒன்றிற்கு மேற்பட்ட பின்னங்களாக நம்ம பிரித்து எழுதணும். எழுதலாமா பாருங்கள், கொடுத்துருந்த எடுத்து எழுதிட்டோம் பாருங்கள். பகுதியில் இருக்கிறது காரணிப்படுத்தியே இருக்குது, x-1 ஒரே ஒரு தடவை தான். இந்த மாதிரி ஒரு தடவை இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், a/(x-1) எழுதிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள் ப்ளஸ் போட்டுக்கிட்டு, இங்கே x+2 அடுக்கு 2 இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து இருக்குது, ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா, இப்போ ஏ முடிச்சிட்டோமோ அதுக்கடுத்து பியில் ஆரம்பிக்கணும், b/(x+2). அதுக்கடுத்தது c/(x+2) தான் ஹோல் ஸ்கொயர். பாருங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து அடுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கடுத்தது என்ன, b/(x+2), c/(x+2) ஹோல் ஸ்கொயர். ஒரு வேளை இந்த இடத்துல 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன செய்யணும், ப்ளஸ் போட்டு d/(x+3) தான் ஹோல்ஸ் கியூப்னு எழுதணும். சரியா, இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இந்த ஏபிசி மதிப்புகளை கண்டுபிடிச்சி இங்கே பிரதிட்டால் நமக்கு கணக்கு முடிஞ்சிடும். முதல்ல நம்ம என்ன செய்யலாம் பாருங்கள், குறுக்கு பெருக்கல் எடுக்கலாமா, அதுக்கு பகுதியை நம்ம சமப்படுத்தணும். பாருங்கள், 1/(x-1) (x+2) தான் ஹோல் ஸ்கொயர். a/(x-1) இருக்குது, நமக்கு என்ன வேணும், x+2 தான் ஹோல் ஸ்கொயரும் வரணும். இந்த இங்கே இருக்கக்கூடிய x-1, x+2 ஹோல் ஸ்கொயர் முழுக்க இங்கே வரணும், இந்த பகுதியில் இருக்கணும். எது இல்லை, x-1 இருக்குது, எது இல்லை, x+2 தான் ஹோல் ஸ்கொயர் இல்லை. அப்போ அதை கொண்டு பெருக்கிடுங்க, x+2 தான் ஹோல் ஸ்கொயர் / x+2 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ மதிப்பு மாறாது சரியா, ப்ளஸ் b/(x+2) இருக்குது, என்ன இல்லை, x-1 இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த x+2 அடுக்கு என்ன இருக்கணும், 2 இருக்கணும், இங்கே ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல x+2 இங்கே எதை கொண்டு பெருக்கணுமோ அதே இதை கொண்டு வகுத்துடணும், x-1, x+2. புரிஞ்சுதா பாருங்கள், பகுதி நமக்கு சமமாக இருக்கும். பாருங்கள் x-1 வந்துருச்சு, x+1 பண்ணால் x+1 ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சு, பகுதி சமமாயிருச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், ப்ளஸ் c/(x+2) தான் ஹோல் ஸ்கொயர், x+2 தான் ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சு, எது இல்லை, x-1 இல்லை. அப்போ அதை கொண்டு பெருக்க வேண்டியது தான். பாருங்கள், x-1/(x-1). இப்போ பாருங்கள் பகுதி எல்லாம் சமமாக இருக்கும். பாருங்கள், x-1 × x+2 தான் ஹோல் ஸ்கொயர், x-1 வந்துருமா, x+2 பண்ணால் x+2 தான் ஹோல் ஸ்கொயர், x-1 × x+2 தான் ஹோல், பகுதி சமமாயிருச்சு. அப்படியே எழுதுங்க பாருங்கள், 1/(x-1) × x+2 தான் ஹோல் ஸ்கொயர் = பகுதி சமம் என்ன இருக்குது பாருங்கள், x-1 × x+2 தான் ஹோல் ஸ்கொயர், x-1 × x+2 ஹோல் ஸ்கொயர், x-1 × 2 பெருக்கினா x+2 தான் ஹோல் ஸ்கொயர், x-1 × x+2 தான் ஹோல் ஸ்கொயர். சமமாக இருக்குது, ஒரு தடவை எழுதினா போதும். தொகுதி அப்படியே சுருக்கிடுங்க, a × x+2 ப்ளஸ் b × என்ன வரும், x-1 வரும், x+2 வரும், ப்ளஸ் c × என்ன வரும், x-1 வரும். எது கேன்சல், x-1, x+2 தான் ஹோல் ஸ்கொயர், x+2 ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். எப்படி, இது வகுத்தில் இருக்க வந்தால் பெருக்கலாமா வரும், தொகுதியில் இருக்கிறது பகுதியில் இருக்க கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்க மிச்சம் என்ன இருக்குது, 1 = a × x+2 தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b × x-1 × x+2 ப்ளஸ் c × x-1 முடிஞ்சுதா. இப்போ பாருங்கள் நம்ம எதுக்காவது இதில் இருக்கக்கூடிய 3 உறுப்பிற்கு ஏதாவது 2 0 மாற்ற முயற்சி செய்யணும். இங்கே பாருங்கள், இங்கே x பதிலாக என்ன பிரதிடலாம், இங்கே -1 இருக்குது, +1 பிரதிட்டால் நமக்கு கணக்கு ஈஸியாக முடியும். பாருங்கள், அப்போ x = 1 எனில் நம்ம தான் கொடுக்கணும் பிரதிடணும், 1 = a × x பதிலாக 1 2 கூட்டினா 3, அப்போ 3 × 2 ப்ளஸ் b × x போல் 1 1 − 1 0 x போல் 1 பிரதிடுறோம், 1 2 கூட்டினா 3. அதுக்கடுத்து பாருங்கள், ப்ளஸ் c × x போல் 1 1 − 1 0 முடிஞ்சுதா, 1 × a ×
மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது, ப்ளஸ் பியும் ஜீரோ பண்ணால் ஜீரோ, ஜீரோ மூணு பண்ணால் ஜீரோ தான், ப்ளஸ் சியும் ஜீரோ பண்ணால் ஜீரோ தான். அப்போது ஒன்று ஈக்குவல் டூ ஏவையும் ஒன்பதையும் பெருக்குன்னா ஒன்பது ஏ தான். நமக்கு ஏ தானே வேணும். இப்போ ஒன்பது இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும், ஈக்குவல் டு ஏ. ஒன்று பை ஒம்பது ஈக்குவல் டு ஏன்னாலும் ஏ ஈக்குவல் டு ஒன்று பை ஒன்பதுனாலும் ரெண்டும் சமம் தான். சரியா, அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு கொடுக்கலாமா? இங்கே ப்ளஸ் ரெண்டு இருக்குது, மைனஸ் ரெண்டு கொடுத்தா இது ஜீரோ மாறும், இதுவும் ஜீரோவாக மாறிவிடும். அப்போ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு எனில் என்ன மாறப்போகுது பாருங்கள், ஒன்று ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு, மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோ, ஜீரோ ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ தான். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு போல மைனஸ் ரெண்டு பிரதியிட போகிறோம், இங்கே ஒரு மைனஸ் ஒன்று, மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று என்ன வந்துடும், மைனஸ் மூணு வந்துடும். எக்ஸுக்கு போல மைனஸ் ரெண்டு, மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோவாக மாறிவிடும். ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸுக்கு போல என்ன பிரதியிடுறோம், மைனஸ் ரெண்டு, மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று என்ன மாறும், மைனஸ் மூன்றாக மாறிவிடும். இப்போ பாருங்கள், ஒன்று ஈக்குவல் டு ஜீரோவாக மாறிடுமா? இங்கே ஜீரோ மைனஸ் மூணு பேருனா மைனஸ் ஜீரோ தான், ஜீரோ பியும் பேருனா ஜீரோ, ஃபுல்லாகவே ஜீரோ மாறிடும். ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸு மூணு சி. அப்போ ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் மூன்று சி. அப்போ பாருங்கள், இந்த மைனஸ் மூணுங்க வந்து வகுத்தில் மாறுமா? அப்போது ஒன்று பை மைனஸ் மூணு ஈக்குவல் டு சி. அப்படி சைடை மாற்றி எழுதிங்க, சி ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் ஒன்று பை மூன்று, சியோட மதிப்பு மைனஸ் ஒன்று பை மூன்று. முடிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது ஏவை கண்டுபிடிச்சிட்டோம், சியை கண்டுபிடிச்சிட்டோம், பியை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யறது? இதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய முடியாது, மதிப்புகளை பிரதியிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கெழுக்களை சமப்படுத்த போகிறோம். கெழுக்களை சமப்படுத்தலாமா? இந்த இடத்துல எழுதுகிற பாருங்கள், எந்த கெழுக்களை சமப்படுத்த போகிறோம், எக்ஸ் ஸ்கொயரின் கெழுக்களை சமன்படுத்த, கெழுக்களை சமன் படுத்த, எக்ஸ் ஸ்கொயரோட கெழுக்கள் நம்ம சமன்படுத்த போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் இடது பக்கத்தில், இதுதான் நமக்கு முக்கியமான, இதை வச்சு தான் நம்ம கணக்கே ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா, வேணா தனியாக கட்டம் போட்டு காமிச்சிருங்க. இடது பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பே இல்லை, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கெழு என்ன, ஜீரோ ஈக்குவல் டு பாருங்கள், இங்கே ஸ்கொயர் இருக்கா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், வெளியில் என்ன இருக்குது, ஏ இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஏ அல்லா ஏ எக்ஸ் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேள்வி என்ன இருக்குது, ஏ இருக்குது. சொன்னது புரிஞ்சுதா? பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், வெளியில் என்ன இருக்குது, ஏ இருக்குது. அப்போ ஏ எக்ஸ் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேள்வி என்ன, ஏ. ப்ளஸ் இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் எடுத்து இங்கே பெருக்குவோம், பெருக்கும்போது எக்ஸை எக்ஸ் பேர்னா எக்ஸ் ஸ்கொயர், வெளியில் பி இருக்குது, அப்போ என்ன வரும், பி எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேள்வி என்ன, பி. பி வந்துருமா? அங்கே பாருங்கள், இங்கே வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, நமக்கு என்ன வேணும், எக்ஸ் ஸ்கொயரோட கேள்வி வேணும். அப்போ இங்கே கிடையாது, அப்போ இந்த இடத்துல ஜீரோ, ஜீரோ போட்டாலும் சரி போனாலும் சரி பிரச்சனை கிடையாது. ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்ன, ஒன்று பை ஒன்பது, இங்கே ஜீரோ இருக்குது, ப்ளஸ் பி. இப்போ பாருங்கள், ப்ளஸ் ஒன்று பை ஒம்பது இடது கொண்டு வாங்க, மைனஸ் ஒன்று பை ஒன்பது ஈக்குவல் டு பி. அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ஒன்பது, நமக்கு தேவையான ஏபிசி எல்லா மதிப்புலையும் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் இப்போ ஆன்சர் எழுதிக்கலாமா, ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு என்ன, ஒன்று பை ஒன்பது. அப்போது ஒன்று பை ஒன்பது, பாருங்கள் ஏவோட மதிப்பு ஒன்று பை ஒன்பது, பகுதியில் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கா, அதை பகுதியில் அப்படியே எழுதிடணும், எக்ஸ் மைனஸ் ஒன்று. அதுக்கடுத்து பியோட மதிப்பு பாருங்கள், மைனஸ் ஒன்று பை ஒன்பது, இங்கே ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக மாறிடும், மைனஸ் ஒன்று பை ஒன்பது, மைனஸ் ஒன்று பை ஒன்பது. இங்கே பகுதியில் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இருக்கா, அந்த எக்ஸ் ப்ளஸ் இரண்டு அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள், ப்ளஸ் சி, சியோட மதிப்பு என்ன, மைனஸ் ஒன்று பை மூணு, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான், மைனஸ் சியோட மதிப்பு ஒன்று பை மூணு. இங்கே பகுதியில் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயரா, அந்த இது பகுதியில் அப்படியே வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் இரண்டு த ஹோல் ஸ்கொயர். இதான் என்னது, நமக்கு தேவையான பகுதி பின்னங்கள். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.